Hi, hello friends, welcome back to GTS and Andreas Real Life Mods Episodes. In the video, we will talk about the video R5V4 bike. Now, we will talk about the video. We will talk about the video. We will talk about the video. We will talk இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா லடாக் ரைடு இப்ப போக போறதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லாரிட்ட சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லடாக் ரைட் ஸ்டார்ட் பண்ண போறோம் கைஸ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் கைஸ். நம்ம வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது வியூவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேங்க கைஸ். அந்த புது வியூவர்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு ப்ளீஸ் கைஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்தமாரி வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப அங்க போயிட்டு பாக்குறேன். A few moments later. Okay guys, இப்போ வந்து பார்த்தா நம்ம friends எல்லாரிட்ட சொல்லலாம் guys. இப்போ வந்து மச்சான் நான் வந்து பார்த்தா இப்ப லடாக் ரைட் போக போறேன்டா. மச்சான் சேஃபா போயிடு வாடா. யானா நீ எதுக்குடா இப்பே போற? வெறும் 10 சப்ஸ்கிரைபர் தான்டா வச்சிருக்க. ஏன்டா இப்ப போற? அப்புறமா தான் போடலாம்டா. மச்சான் நான் வந்து பார்த்தா எப்படியாவது நான் போயே தீர்வேன். சரிடா மச்சான் நான் போயிட்டு வரடா. சரிடா மச்சான் பாத்து போயிடு வாடா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் மறக்காமல் ஃபோன் பண்ணுறா. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வருவோம். மறக்காமல் எங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி என்ன ஆனாலும் நாங்கள் வருவோம்டா. அங்கே போயிட்டு கால் பண்ணுறோம் சார். அங்கே போயிட்டு நான் கால் பண்ணுறேன்டா. சேஃபாக போயிட்டு வாடா. பைடா 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 மச்சோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்குக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நம்ம வந்து இன்றைக்கே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டராச்சு போனோம் கைஸ். இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணுறது புக் பண்ணி வச்சுருக்கேங்க கைஸ். எப்படியாவது இங்கேருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கைஸ். இங்கேருந்து 500 கிலோமீட்டர் எப்படியாவது இன்றைக்கி நைட்டு உள்ளே போயிடணும் கைஸ். இதான் கைஸ் என்னோட பிளானு. மறக்காம நம்ம சேனல் யாரும் நிறைய புது வியூஸ் பார்க்குறீங்க, திரும்ப திரும்பவும் சொல்கிறேங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கினே தான் இருக்கேங்க கைஸ். எப்படியாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலாமா இல்லைன்னா இதேமாரி பே லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணி முடிச்சிடலாமா பாருங்க கைஸ். நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணால் ஒரு நாளைக்கு எப்படியாவது 3 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேங்க கைஸ். ஷார்ட்ஸாக இங்கேருந்து லடாக் ரைட் போகிறத அப்படியே ஷார்ட்ஸாக கட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ண முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேங்க கைஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு லாங் வீடியோ தான் நான் வேணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவே அப்லோட் பண்ணுறேங்க கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு ஏதாவது நேம் வைக்கணும் கைஸ். அதை என்னென்ன நேமு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் காட்டுறேன். உங்களுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேமை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஓ மை காட் கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓ நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வேறு இல்லை. நம்ம அப்படியே ஃபியூவல் போட்டுக்கிட்டே மற்றதெல்லாம் பேசலாம் கைஸ். அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் போயிருந்தாங்க ரெண்டு பேர். பின்னால் ஒரு கார்காரை வந்து இடிச்சிட்டாங்க கைஸ். நீங்கள் வந்து இதேமாரி லடாக் ட்ரிப் போகணுன்னு போகும்போது கண்டிப்பாக ஒரு ஜாகிரதையாக போங்க கைஸ். மறக்காமல் ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்கிட்டு போங்க. நீங்கள் நார்மலாக எங்கே போனாலும் மறக்காமல் ஹெல்மெட்டை மட்டும் மறந்துடாதீங்க கைஸ். ஆனால் அந்த இடத்துல சரியான ஆக்சிடென்ட் கைஸ். ஆமாம் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதில் விட்டோம்? ஆமாம் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயே விட்டோமே கைஸ். இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால கைஸ், அதில் தான் கைஸ் விட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் எடுக்கும் போது நார்மலாக ஃபுல்லாக தான் கைஸ் எடுத்தேன். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்டே போயிடுச்சு கைஸ். அதனால தான் கைஸ் எல்லாத்தையும் அங்கங்கே கட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் கைஸ். எப்படியாவது இந்த வீடியோ ஒரு 6 இல்லைன்னா 7 நிமிஷத்துக்குள்ளே நான் வர வைக்க பார்க்குறேங்க கைஸ். வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டீங்க, அதனால தான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கே இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இப்போ அங்கேருந்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வந்துட்டோம் கைஸ். எப்படியும் வந்தோன்னே தெரில, அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டோம் கைஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் போனோம் கைஸ். அதுங்கட்டியே நைட் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல கைஸ். நைட் ஆகிடுச்சுன்னா நம்ம நைட்டே அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கைஸ். நைட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு வேறு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம் கைஸ். அதாங்க கைஸ் இப்போ எனக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்படி இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் நைட்டு கூட பார்க்காம நான் பாட்டுன்னு போயிடுவேன் கைஸ். நைட் டைம்லேயும் அப்படியே போவேன் கைஸ். இங்கே பாருங்கள் சிவன் வேறு
யார் கைஸ் இந்த போலீஸ்காரங்க பாருங்க கைஸ், நம்ம எப்போ எப்பெல்லாம் வருமோ. ஓ மை காட், நல்ல வேலை கைஸ் யாருங்க அவன் இப்படி ஓட்டு போகிறாங்க. சரி யாருங்க அவன் போலீஸாக இருந்து நீ இப்பெல்லாம் ஓட்டுறான். நான் சொன்ன மாரி கிட்டத்தட்ட இருட்டிடுச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. நடுவில் நான் முதல்ல சொன்ன மாரி தான், நான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை கட் பண்ணிட்டேன். அதனால தாங்க கைஸ், இல்லைன்னா ரொம்ப லாங்காக போகும். அதனால தாங்க கைஸ் கட் பண்ணிட்டேன். இந்த இருங்க கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு தான் கைஸ், இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் நான் புக் பண்ணியிருக்கேன் கைஸ். இதுக்கு எவ்வளோ கேட்டானுங்க தெரியுமா கைஸ்? இதுக்கு 800 கேட்குறானுங்க கைஸ். ஆனால் என்ன தான் இருந்தாலும் வெளி ஊர்லேருந்து வரோன்றதுக்காக இப்போ அதுக்குன்னு 800 கேட்கக்கூடாது கைஸ் இந்த வீட்டுக்கு. சரி கைஸ், அப்படி 800 இந்த வீட்டில் அப்படி நான் தான் ஒர்த்தாக இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ், உள்ளே போய் பார்ப்போம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. இதுக்கு போய் 800 கேட்டிருக்கானுங்க, இதுக்கு ஒர்த்தே இல்லை தான் கைஸ். வேறு வழியே இல்லை, நீங்கள் லடாக் ரைட் போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உஷாராகவே இருங்க கைஸ். இந்தமாரி என்ன மாரி நீங்களே ஏமாந்துடாதீங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, கிட்டத்தட்ட 500 வந்துட்டேன். இதுக்கப்புறமும் வேறு எங்கேயோ ஸ்டே பண்ணுறதுக்கு இடமும் இல்லை கைஸ். அதனால தான் கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னமாரி ஏமாறாமல் எப்படியாவது உஷாராக போங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறம் வர வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேங்க கைஸ். டாட்டா, பை பை கைஸ்.